ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான அமைப்பு அமைப்புகளை கொடுப்பார் அல்லது சிறப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம் அந்த வகையில் பொதுவாகவே மகர ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ராகு பகவான் அடி எடுத்து வைக்கிறார் அப்போது அந்த ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய இந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது குளறுபடி இருந்துன்னு வைங்களே அல்லது வில்லங்கம் இருக்கும் நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல சொத்து இருக்கும் அதில் வந்து பூர்வீக சொத்து இருக்கும் அந்த பூர்வீக சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான்கு ஐந்து பங்காளி அல்லது சொந்தக்காரருக்கு வந்து நாலஞ்சு பேர் இருக்கிறது அன்னந்தம்பி இருக்கிறது இந்த மாதிரி இருந்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து சொத்து இருக்குமே தவிர்த்து அதை அணுவிக்க முடியாது கண்ணில் பார்த்துக்கலாம் இந்த சொத்து எங்களுடையதுன்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து உண்மையாலுமே அந்த சொத்தை வந்து அணுவிக்க முடியாது கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த சொத்து கிடைக்காம இருந்துட்டு இந்த மாதிரி சூழல் அதிகமாக வந்துட்டு நிறைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ஓரளவு சமாதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருக்கிறார் பொதுவாகவே அஞ்சில் ராகு இருந்தால் பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும் ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சு பேசியிருந்தால் கூட இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசியாக இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட பூர்வ புண்ணியத்தை சோதிக்கப்பட்ட பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு நம்பகப்படுத்தக்கூடிய நல்லவைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அல்லது நாமே கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க உறுதியாகவே நம்பலாம் ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது கணக்கில் அந்த ஐந்தாம் இடம் ரிஷபராசியாக இருக்கிறதுனால அசுப ஒரு சூழ்நிலைகளை விரட்டி அடித்து நல்ல சூழ்நிலைகளை நாடி வர செய்யக்கூடிய பாக்கியத்தை அதிகமாகவே கொடுப்பாருங்க அதே சமயம் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கல்வி அல்லது எதிர்பார்த்த விளையாட்டு அல்லது எதிர்பார்த்த தொழிலில் வந்து சிறந்து இருக்காம அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து வேறு வகையான முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க அப்பா ஒரு தொழில் செய்கிறாரு அதே தொழிலில் மகன் செய்கிறாரு அப்படின்னு இல்லாமல் அப்பாவுக்கும் மகனுக்கும் சம்மந்தமில்லாத தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார் குறிப்பாக காவல்துறையில் கடைநிலையில் காவல்துறை பணியாளராக காவல் பணியாளராக உள்ளவங்க பிள்ளைக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதாவது சாதாரண காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் போடணுங்கிற விஷயம் வந்துகிட்ருக்கோம் தப்ப எடுத்துக்காதீங்க ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளும் நீங்கள் யாராருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அந்த வணக்கம் போட்ட அந்த அதிகாரியை உங்களுடைய பையனுக்கு வணக்கம் போடக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம் நொந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய கசந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த ராகு பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாக இருக்கிறாரு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பதினொன்றாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கிறார் இந்த கேது பகவான் நல்லவர் ஒரு விஷயத்தை நமக்கு உதவியாக செய்கிறார் அப்படின்னா நான்கு முறை யோசிப்பார் அது நல்லதாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த நல்லதும் மட்டும்தான் தான் செய்வார் அதுவே கெட்டவன் ஒருத்தர் வந்து நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாருவீங்களே மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டார் உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு ஒரே ஒரு தீர்க்கத்தோடு உங்களுக்கு முழுமையான நன்மையை பெருமையாக கொடுத்துருவாங்க கெட்டவங்களாக உள்ளவங்க அந்த கெட்டவர் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எதை விற்பனை செய்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் சோகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தீர்ந்து லாபம் பமும் மேன்மையும் தகுதியோடு மிகுதியோடு கிடைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பருப்பு வித்தாலும் சரி சாதாரணமாக காலில் போடக்கூடிய செருப்பு வித்தாலும் சரி அனைவருக்குமே லாபம் அல்லது மேன்மை அப்படிங்கிற தகுதி நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் வந்து கண்டிப்பாக முன்னணியாக வரக்கூடிய தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் ஏற்கனவே தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் தொழிலில் லாபம் கிடைச்சவங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி போராமைகள் ஓரளவு குறையும் அதே மாதிரி இது எல்லாமே சரியாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து முத்தரை வதிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வல்லமையை இந்த ராகுது பேச்சு நிச்சயமாக கொடுக்கும் ஏன் மூன்று தலைமுறைக்கு கொடுக்கும் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக கூடிய அதே நாளில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது தலைமுறை தலைமுறைக்கு அழியாத புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பயிற்சியில் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால தடைபட்ட திருமணங்கள் நடந்தேறக்கூடிய திருமண முயற்சி அப்படிங்கிறது கிடையாது கடந்த காலங்களில் திருமண முயற்சி எடுத்து அது தடைபட்டு போகுதுன்னு வைங்களேன் இந்த காலத்தில் காலகட்டத்தில் அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா தடை இல்லாமல் திருமணம் நடந்தேறக்கூடிய திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்வுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அல்லது அரசியல் ரீதியாக எதிரி இருந்தாங்கன்னு வைங்களே அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய தகுதிக்கு மேலே மிகுதியான உள்ளவங்க உங்களை எதிர்த்தால் கூட உங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து தகுதியோடு வளம் பெறக்கூடிய கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் உழைச்சாலும் களைப்பு தெரியாமல் அந்த உழைப்பு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து முன்னோடியாக அதாவது நம்ம வந்து ஓய்வெடுக்கணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் எந்த நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு வந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கு மேலே இந்த உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய்கள் இருந்தால் கூட அந்த நோய்கள் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு நிவர்த்தியாகாத ஒரு நோய் நொடிகள் வந்து இப்போ சாதாரணமாகவே நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழல் சந்தோஷமாகவே அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பயப்பட வேண்டாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இரண்டாயிரத்தி இருபது கேது பயிற்சி பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்கணம் ராசி நட்சத்திரம் திதி கரணம் யோகம் நீங்கள் பிறந்த நேரம் அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சசியம்சம் திரிசாம்சம் பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும் சொன்னாங்க எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க ஆதங்கப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் எதற்காக சொல்றோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான் எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது உண்மையான மகிழ்ச்சி இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கான ராஜயோக